எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு அருமையான சின்ன வெங்காயம் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதில் வந்து நம்ம நிறைய மசாலாஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இதை செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க, இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்பெஷல் வெங்காய குழம்பு செய்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா பவுடர் இருக்குது. முதல்ல அதை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி, 2 டேபிள் ஸ்பூன் தனியாவை பொன்னிறமாக வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து 7-8 சிவப்பு மிளகாயை வறுத்துக்கலாம். இப்போ இன்னொரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஊற்றி 1/2 கப் துருவின தேங்காயை ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி ஸ்மூத்தான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்து அரைக்க வேண்டாம், அப்படியே ட்ரை பவுடராகவே அரைச்சிக்கலாம். இப்போ அதே பேனில் 2 டீஸ்பூன் நெய்யும் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேருங்க. கடுகு பொரிச்சதும் 1 கப் மெலிசா நறுக்கின சின்ன வெங்காயத்தை சேருங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் முழு சின்ன வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு சேர்த்து வதக்குங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா பூண்டு சேர்த்துக்கலாம், இல்லைனா பூண்டு இல்லாமையும் இந்த டிஷ்ஷை நீங்கள் செய்யலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வறுபட்டதும் வறுத்து பொடித்த மசாலா தூளை 4 டீஸ்பூன் சேருங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 கப் திக்காக கரைச்ச புளி கரைசல் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. தேவையான தண்ணி ஊற்றி கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் உப்பு போடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கு. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. 1 கப் தண்ணி சேர்த்து தேங்காய் பால் ஊற்றி கிண்டுங்க. ஒரு நிமிஷம் ஆனதும் 1 கப் திக்கான தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. தேங்காய் பால் சேர்த்ததும் கொதிக்க விடக்கூடாது. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. பார்த்தீங்க இல்லையா, அந்த சின்ன வெங்காய குழம்பு பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்லா சூடான சாதத்தில் அதில் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள்.